சிறப்பறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தடை தீட்டுக் கொள்வது வேள்வியாகும். ஆக அந்த வேள்வியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வேள்வி என்பது வளர்த்தல். இப்போ அது சிறப்பறி வளர்த்துக் கொள்ள வேண்டும். சிறப்பறி வளர்த்துக் கொள்வதே அருளை வளர்த்துக் கொள்வதே வேள்வியாகும். இதுபோன்று வேள்வியோட இதுபோன்ற வேள்வியை நம்ம தினம் தினம் வளர்க்க வேண்டும். ஆக என்ன செய்ய வேண்டும்? ஞானிகள் ஆசை பெற வேண்டும். தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். வேள்வியை வளர்க்க வேண்டும்னு சொல்லுவோம். பிறர் மதித்தல் வேள்வி, பிறர் மன்னித்தல் வேள்வி, கொனைக்கடு அட்டிருப்பது வேள்வி, சினத்தை வெல்வது வேள்வி, கொனைக்கடி வெல்வது வேள்வி, காமத்தை வெல்வது வேள்வி, நரதலி மூப்பை வெல்வது வேள்வி, யமனை வெல்வது வேள்வி, உயர்ந்த பண்பை நிலையாடி கொள்வது வேள்வி, பண்பை வளர்த்துக் கொள்வது வேள்வியாகும். அந்த வெள்ளியை வளர்ப்பதுதான் அகத்திய சன்மார்க் சங்கம். இருக்க தொண்டர்கள் அத்தனை பேரும் உயர்ந்த வெள்ளி வளர்க்கிறார்கள். தம் கையால் அன்னதானம் செய்கிறார். தொண்டர்கள்லாம் வருகிறார்கள். யாரையோ வருவார்கள். அங்கே குடியலுக்கு வருவார்கள். மண்டபத்துக்கு, புஜன மகர்ஷி மண்டபத்துக்கு வருவார்கள். யாரும் கேட்க மாட்டார்கள். தட்டு போடுவார்கள், சாப்பாடு வைப்பார்கள். அவர் பாச சாப்பாடு போட்டு அனுப்புகிறார்கள். ஒவ்வொருவரும் புண்ணியம் செய்துக்கிட்டே வருகிறார்கள். அத்தனை பேரும் வருகின்ற அன்பருக்கு சாப்பாடு கொடுக்குறார்கள். அன்பர் சுவாசம் இருக்கிறார். இன்னும் சில அன்பர் இருக்கிறார்கள். வெளியே கொண்டு போவார்கள். ரொம்ப சகிப்புத்தன்மையோடு சகிப்புத்தினோடு பல பிரச்சனை வரும். அன்னதானம் செய்து போகிறோம். ஒருத்தர் ஒருத்தர் போது ரொம்ப பிரச்சனை உண்டு பண்ணுவார்கள் கிராமத்தில். அதை முறைப்படுத்தி ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் செய்கிறார்கள். அன்பர் சுவாசு வன் சுவாசு போன்றவர். அதே சமயத்தில் 10-20 மூட்டை வடிக்கணும்னு சொன்னால் நம்பி விடலாம். சுவாசை தன் கையால் அன்னதானம் செய்கிற வாய்ப்பு கிடைத்தால் அதுவே கௌரவம். அகத்திய சன்மாசகத்தில் ஒருவன் நிலை உயர்கிறான். எப்படி? புண்ணியம் செய்து. புண்ணியம் செய்து புண்ணியம் தான் ஒருவனுக்கு கௌரவத்தை தரும், பெருமை உண்டாக்கும். அந்த பெருமை உண்டாக்குவதற்கு இடம் ஒரே இடம் அகத்திய சன்மாசகம் தான். இப்போ நம்ம அது அகத்தியர் அன்னதானம் கூட அமைக்கிறோம். அங்கே பஞ்சபராதிகள் போய் சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க, இங்கே பிடிப்பாங்க. ஒன்றும் சொல்லக்கூடாது, பேசாமல் இருக்கணும். அந்த கூட்டத்தில் போய் அகத்தியர் அன்னதான கூட்டத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 145 அடி நீளம், அது 41 அகலம். பெரிய கொட்டாய்க்காது மண்டபம். பஞ்சபிராதிகள் போய் படுப்பார்கள். மத்தியானத்தில் ஆரோக்கியமாக அவர் படுத்திருப்பாங்க. அதை பார்த்து ரசிக்கணும். அதுவே புண்ணியம். சம்பந்தமே இருக்காது, யாரோ போய் படுப்பாங்க. இங்கே அந்த மண்டபத்தில் பல பேர் பஞ்சபிராதிகள் ஏழை எளிய மக்கள் போய் ஓய்வு அந்த மண்டபத்தில் வந்து ஓய்வு எடுக்கிறான், தூங்குகிறான், உட்காந்துருக்கான், ஆறுதல் அடைகிறான். அந்த மண்டபத்தில் பல பேர் உட்கார்ந்து ஆறுதல் அடைகின்ற அந்த காட்சியை காணுகின்ற வாய்ப்பு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆண்களும் பெண்களுமாக சாப்பிட்டு வேளா காலத்திலேயோ அல்லது மற்ற காலத்திலேயோ அந்த மண்டபத்தில் ஆறுதல் அடைகின்ற அந்த காட்சியை நீங்கள் காணுகிறீர்கள். நீரே புண்ணியவான்கள். அகத்திய சன்மாசகத்தில் ஒரு வருகின்ற மக்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு அடைத்தால் அது புண்ணியவான்கள். நீரே புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். அகத்திய சன்மாசகத்தில் சார்ந்திருப்போம் அத்தனை பேரும் கௌரவம் உள்ளவர்கள். உங்கள் கையில் அன்னதானம் செய்யலையே அதே கௌரவம். இந்த சங்கத்தை சார்ந்திருக்கிறீர்கள் அதே கௌரவம். இந்த சங்கத்துக்கு பொருள் உதவி செய்கிறீர்கள் அதே கௌரவம். சங்கத்துக்கு பொருள் திசையை வாய்ப்பு கிடைக்கல்லவா, அதுவே கௌரவம் உனக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.